தவக்காலத்தின் மூன்றாவது வெள்ளி கடந்த காலத்தின் பாரம் பாஸ்ட் வெயிட் அகப்பயிரம் சீராக்கின் நூலின் ஞானம் சிந்திக்க தகுந்தது. ஒவ்வொரு காரியத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. வானத்தின் கீழுள்ள ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. சீராக் 3:1 முடிய. மனிதனாக இருப்பது என்பது காலத்தின் மறைபொருளில் வாழ்வதாகும். கடிகாரத்தின் நேரமல்ல, ஆனால் வாழ்க்கையின் பருவங்கள் மற்றும் தாளங்களின் நேரம் நம் சொந்த வாழ்க்கையின் நேரத்தை பற்றிய ஆழமான மறைபொருள் உள்ளது. எப்பொழுதும் நாம் எதிர்காலத்தில் வாழ்கிறோம். எப்பொழுதும் கவலைப்பட்டு நாளையவற்றை பற்றி எது நோக்குகிறோம், நாம் திட்டமிடுகிறோம், நாம் கணக்கெடுக்கிறோம், ஒவ்வொரு விவரத்தையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். இதன் மூலம் கடந்த காலத்துடன் தொடர்புடைய ஒரு விரும்பிய முடிவை அடைய நாம் எதிர்பார்த்தது பலனளிக்காத போது அடிக்கடி ஏமாற்றம் அடைகிறோம். சிறந்த திட்டங்கள் சிறப்புடைய எடை உள்ளது. பெரும்பாலும் நாம் எதிர்காலத்தின் வேகமாக முன்னோக்கி வாழாமல் நேற்றவற்றை ரிவைண்டில் வாழ்கிறோம். நாம் குடியிருப்பதற்கும் என்னவாக இருந்திருக்கக்கூடும் என்று திகைக்கிறோம். கடந்த கால தோல்விகள், பாவிகள் மற்றும் தவறவிட்ட வாய்ப்புகள் பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையை முழுவதுமாக வாழாமல் இருப்பதற்கு சாக்கு போக்குகளாக அல்லது இவற்றை பயன்படுத்துகிறோம் என்ற நம்பிக்கையில் கடந்த கால வள்ளிகளை நாம் தற்போது கவனிக்கிறோம். கடந்த காலத்தின் கனமானது நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை நம்மிடமிருந்து பறித்துவிடும். நாம் மனச்சோர்வடைந்து நமது அடிவானம் மிகவும் மட்டுப்படுத்தப்படுகிறது. நமது கடந்த காலத்தை அறிந்து கொள்வதற்கும் அதை கொண்டாடவும் அதை மீட்டெடுப்பதற்கும் நிகழ்காலத்தில் வாழ்வதற்கும் நாளைய நம்பிக்கையுடன் வாழ்வதற்கும் ஒரு அற்புதமான வளமாக எதை பயன்படுத்துவது முக்கியம்? இயேசு கோபத்துடன் திரும்பி பார்த்திருப்பார் என்பது சந்தேகமில்லை. அவர் மிகுதியாக கொடுத்தார், மிகுதியாக அக்கறை காட்டினார், மிகுதியாக அன்பு செய்தார், மிகுதியாக மன்னித்தார். அவர் வருத்தம் அல்லது சுய சந்தேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அவர் பரிசேயர்களுடன் குறைவான மோதலாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர் பல்வேறு அரசியல் குழுக்களுக்கு இன்னும் மனம் திறந்திருக்கலாம். ஒருவேளை அவர் தனது சீடர்களை கவனத்துடன் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் இவை எதுவும் செய்யாது இயேசு கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் தந்தையிடம் திரும்புவதை எது நோக்குகிறார்? இப்போதைக்கு நிகழ்காலத்தில் இயேசு வாழ்வார், சிலுவையின் சுமைகளை ஏற்றுக்கொள்வார். அவர் எழுந்து அதை சிலுவையை கொல்கத்தாவிற்கு எடுத்துச் செல்வார். சிலுவையுடன் அவர் நம் ஒவ்வொருவரையும் புதிய வாழ்க்கையின் நம்பிக்கைக்கு அழைத்துச் செல்வார். புறப்பயணம். அமைதியான சிந்தனையில் சில நிமிடங்கள் செலவிடுங்கள். உங்களுக்கு சில அசௌகரியங்களை ஏற்படுத்தும் கடந்த அத்தியாயத்தை நினைத்து பாருங்கள். இந்த நினைவாற்றலிலிருந்து உங்களை குணப்படுத்த இறைவனுடன் வேண்டுங்கள், அல்லது இந்த அனுபவத்தை ஒரு புதிய வழியில் பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு உதவுவார். கேள்வி 1. நிகழ்காலத்தில் வாழ்விலிருந்து நிகழ்காலத்தில் வாழ்வதிலிருந்து உங்களை தடுப்பது எது? உங்களின் கடந்த கால அனுபவங்கள் நம்பிக்கையுடன் வாழ்வதை தடுக்கின்றனவா? கேள்வி 3. கடந்த காலத்தால் சுமையாக இருக்கும் ஒருவருக்கு நீங்கள் என்ன ஆன்மீக அறிவுரை வழங்குவீர்கள்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
ஜபம் உதவுவதை நீங்கள் காண்கிறீர்களா? எப்படி?